வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் வருகின்ற மே மாதம் ஏழாம் தேதியன்று ஏற்படவிருக்கின்ற செவ்வாய் பயிற்சியால் எந்த ராசிகளுக்கு மிகுதியான யோக பலன்கள் வெற்றிகள் செல்வாக்கு மற்றும் ஆரோக்கியம் இவையெல்லாம் ஏற்படும் என்பதை காணவிருக்கின்றோம் பொதுவாக செவ்வாய் என்பவர் யுத்த கிரகம் சூரியனுக்கு தளபதியாய் விளங்கக்கூடியவர் போர்குணம் மிக்கவர் எப்பொழுதும் துணிச்சலாக செயல்பட்டு எந்த ஒரு செயலையும் அசாதாரணமாக வெற்றி ஏற்றக்கூடியவர் எப்பொழுதும் எங்கும் அவருக்கென்று ஒரு தனி மரியாதை செல்வாக்கு இருக்கும் எந்த ஒரு இடத்திலும் யாருக்கும் எப்பொழுதும் ஐயப்பட மாட்டார் எவரையும் எதிர்க்கக்கூடிய மனோதிடம் மிக்கவர் அப்படிப்பட்ட செவ்வாயாகப்பட்டவர் ஒருவருடைய ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் பலம் குன்றி இருந்தால் எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சல் இருக்காது தைரியம் இருக்காது முயற்சியும் இருக்காது சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்றாக நல்ல அமைப்பில் இருந்துவிட்டால் எப்பொழுதும் சகோதரர்களால் ஆதாயம் இருக்கும் அவர்களால் மேன்மையும் இருக்கும் அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி எப்பொழுதும் எங்கும் அவருக்கென்று ஒரு புகழ் ஒளி கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட செவ்வாய் பலம் குன்றி இருக்கக்கூடாது என்பது அவரவருடைய ஜாதகத்தின் மூலமாகத்தான் தெரிய வரும் இப்பொழுது வருகின்ற மே மாதம் ஏழாம் தேதியன்று செவ்வாயாகப்பட்டவர் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்குப் பயிற்சியாகிறார் காலபுருஷ தத்துவத்தின் முதலாவது ராசி மேஷம் என்றால் அதற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகையால் அந்த இடம் காலபுருஷ தத்துவத்தின் முதலாவது இடத்திற்கு மேஷத்தில் இருந்து மூன்றாவது இடமான மிதுனத்தில் இருக்கிறார் பொதுவாக செவ்வாயாகப்பட்டவர் ஒருவருடைய ஜாதகத்திலே ராசிக்கோ அல்லது லக்னத்திற்கோ மூன்றாம் இடத்திலோ ஆறாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ மற்றும் பதினோராம் இடத்திலோ இருந்தால் அவர்களுக்கென்று மனோதைரியமும் பாதுகாப்பு வலயமும் இருக்கும் முன்னோர்கள் பித்ருக்களுடைய ஆசி அருள் எப்பொழுதும் அவர்களுக்கு இயற்கையாக இருக்கும் எங்கும் எப்பொழுதும் எந்தவிதாவது ஒரு விஷயத்தில் யாராவது ஒரு உதவிக்கரம் நீட்டி பிரச்சனைகள் இல்லாத வண்ணம் அவர்களை காக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் செவ்வாயோடைய அதிதேவதென்றால் முருகப் பெருமான் அவரை தெரிவித்தாலே எவ்வாறு செவ்வாயோட குணம் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எங்கும் எப்பொழுதும் விளையாட்டுத்தனம் இருக்கக்கூடியவர் தான் முழுக்கப்பெறுவான் அவரைத்தான் செவ்வாய் பிரதிபலிப்பார் இங்கு செவ்வாயாகப்பட்டவர் இந்த பெயர்ச்சியிலே சிறு குறைபாடுகளோடு தான் பயம் செய்ய இருக்கின்றார் அதாவது வக்ரசனியுடைய பார்வையை பெறுகின்றார் ஆகையால் இந்த நான்கு ராசியை தவிர்த்து மற்ற ராசிக்குரியவர்கள் தற்பொழுது எத்தகைய தசாபுத்தி அந்திரங்கள் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இங்கு எந்த ராசிகளுக்கு மிகுந்த யோகத்தரம் இருக்கின்றது பார்க்கினால் யோகத்துவம் பெற்ற ராசிகள் மேஷம் சிம்மம் கன்னி மகரம் இந்த நான்கு ராசிகள் அற்புதமான ராஜயோக பலனை மிதுனத்தில் சஞ்சாரம் செய்கின்ற செவ்வாயால் பெறப்போகின்றார்கள் எத்தகைய நாட்கள் என்று பார்க்கின்ற பொழுது மே மாதம் ஏழாம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை மிதனத்தில் பயணம் செய்கின்ற செவ்வாயால் இந்த நான்கு ராசிகள் அபரிதமான வெற்றிகள் துணிச்சல உங்களுக்கு துணிச்சிலை துணை என்கின்ற அமைப்பிலே எல்லாவற்றிலும் யோகத்துவம் அதிகமாகவே இருக்கும் எதிரிகள் இல்லாத ஒரு நிலை போட்டிகள் இல்லாத ஒரு நிலை எப்பொழுதும் எங்கும் மேலதிகாரிகளோட ஆதரவு ஆகையால் இவையெல்லாம் இருக்கின்ற பொழுது உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது முதலாவது பார்க்கின்ற பொழுது மேஷம் மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பது நான் ஏற்கனவே கூறியவாறு அசுப கிரகங்கள் மூன்று ஆறு பதினொன்று இவற்றிலும் பத்தாம் இடம் நான்காம் தன்மையாக எடுத்துக்கொள்ளலாம் உபசயஸ்தானம் என்கின்ற அழைக்கப்படுகின்ற மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் அசுப கிரகங்கள் அமர்ந்திருந்தாலே அவையே மிகப்பெரிய யோகம் இங்கு உங்களுடைய ராசியாதிபதியை செவ்வாயாகப்பட்டவர் அங்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற மங்களன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி தைரியம் வெற்றிக்குரிய இடத்தில் அமர்கின்றவர் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுப்பார் மேலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்குரியவர் தான் சனீஸ்வர பகவான் பொதுவாக சூரியனுக்கு ஜென்மப்பாகித்தான் சனி எனவே சூரியனுடைய அதி பட்டமான ஈஸ்வரன் அதி தேவதையான ஈஸ்வரனுடைய பட்டமே சனீஸ்வரர் பெற்றார் ஆகையால் சனியும் செவ்வாயும் ஒரு ஒருவரை பார்த்தால் யுத்தம் செய்வார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுது மேஷராசிக்கு தற்பொழுது அவ்வாறு இருக்காது சனியாகப்பட்டவர் இருக்கின்ற வீடு குருவோடைய வீடு மேலும் செவ்வாயாகப்பட்டவர் ராசியாதிபதி மூன்றாம் இடத்தில் மிக அற்புதமாக யோகபலத்தோடு இருக்கின்றார் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த நாட்களிலே மேஷராசி அன்பர்கள் எவை செய்தாலும் அவை சாதுரியமாக செய்து மிகப்பெரிய மேன்மைகளையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் பெறக்கூடிய யோகா அமைப்பில்தான் நீங்கள் பெறுவீர்கள் எவற்றையும் மிக எளிதாக செயலாற்றி மிகப்பெரிய பெயர் பெறுவீர்கள் சில விஷயங்கள் நாம் எவ்வளவு தான் கடின உழைப்பை கொடுத்தாலும் அதற்குரிய பலனை ஈடாக பெற முடியாத நிலை இருந்து வந்த ராசிகள் பல இருக்கின்றது ஆனால் உங்களை பொறுத்தவரை இப்பொழுது இந்த செவ்வாய் பயிற்சியிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவெனில் எந்த ஒரு செயலியும் எளிதாக செய்வீர்கள் அவற்றிலே மிகப்பெரிய பெயரும் புகழும் பாராட்டும் பெறுவீர்கள் பண ஆதாயமாகப்பட்டதும் மிக அதிகமாக இருக்கும் புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் அவற்றிலே மிகப்பெரிய வெற்றிகளும் பெறுவீர்கள் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும் உடல்நலத்திலும் யோகம் இருக்கும் யோகம் என்றால் உடல்நல ஆரோக்கியமே ஒரு சிறந்த ராஜ யோகம் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு செவ்வாயாகப்பட்டவர் மிக சிறப்பாக இருக்கின்றார் குறிப்பாக செவ்வாய் புத்தி செவ்வாய் தசை நடந்து கொண்டிருந்தால் இப்பொழுது இந்த பயிற்சியிலே அவையும் உங்களுக்கு மும்மடங்காக உங்களுக்கு யோகத்தை பன்மடங்கு பெருக்கி பல்வேறு விதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு இருக்கின்றது அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு யோகாதிபதி யாரென்றால் செவ்வாய் பகவான் செவ்வாயாகப்பட்டவர் சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியனுக்கு நண்பர் குரு கூட உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்கு மற்றும் எட்டுக்குரியவர் ஒரு கோணத்திற்கு வந்தாலும் அதே சமயத்தில் எட்டாம் இடம் என்கின்ற அசுபஸ்தானத்துக்கு வருகிறார் ஆனால் செவ்வாய் மட்டும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் என்கின்ற கேந்திரத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்கிற வாக்கியத்திற்கும் அதே முழுமையான யோக கிரகம் தற்பொழுது பதினோராம் இடத்தில் ராகுவோடு சேர்க்கைப் பெறுகிறார் பதினோராம் இடத்தில் ராகு நல்ல பலன்களை கொடுத்து வந்த நிலையிலும் சனியோடைய பார்வை பெறுகின்றதால் சிறு சிறு தடைகள் இருந்து வந்துக்கிறது ஆனால் தற்பொழுது ராகு செவ்வாயோடு சேர்க்கை பெருமாள் செவ்வாய் எத்தகைய பலன்களை கொடுக்குமோ அதே பலன்களைத்தான் உங்களுக்கு கொடுக்கும் நான்காம் இடம் என்கின்ற வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தையும் தாயார் வகையிலே நல்ல ஒரு ஆதரவும் அவர்களுடைய உடல்நலத்தில் ஆரோக்கியமும் இருக்கும் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்துக்குரிய அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு வீசக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் எனவே இங்கு சிம்மராசி அன்பர்களான உங்களுக்கு எல்லா விதமான யோகங்களும் மேன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அமையும் பொதுவாக மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி துலாம் மகரம் போன்ற இடங்களில் ராகு அமர்ந்தால் மிகப்பெரிய வெற்றிகள் கொடுக்கும் ஆனால் இங்கு மிதுனத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவாகப்பட்டவர் செவ்வாயு சேர்க்கை பெறுவது பதினோராம் இடத்துக்குரிய காரகத்துவங்கள் எல்லாம் உங்களுக்கு யோக பலன்களாகவே ஏற்படும் இவை உங்களுக்கு சிறப்பான ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கின்றது எவை செய்தாலும் அவற்றிலே மிகப்பெரிய மேன்மைகள் வெற்றிகள் கிடைக்கும் தைரியம் மேலோங்கும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மைகளும் யோகங்களும் கிடைக்கக்கூடிய பயிற்சியே இந்த செவ்வாய் பயிற்சி மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது கன்னிராசி கன்னிராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் பத்தில் அமர்ந்திருக்கின்ற சர்ப்பகிரகமான சேர்க்கை பெறுகின்ற இந்த நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய மேன்மைகள் இருக்கும் தனவரவாகப்பட்டது மிக சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும் ஆனால் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயை சனியும் பார்வை செய்வதனால் தொழிலே சற்று ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் புதிய தொழில் துவங்குவதாக இருந்தால் உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதையும் ஒரு முறை கவனத்தில் கொள்வது நல்லது ஆனால் தற்போது இருக்கின்ற வியாபாரம் தொழிலில் எல்லாம் மிகப்பெரிய யோகத்தையும் நன்மைகளையும் பெறுவீர்கள் ஏனென்றால் உங்களுடைய ராசியாதிபதியான புதனுக்கு செவ்வாய்தான் ஜென்ம பகை சனியுடைய பார்வையும் பெறுகின்ற இந்த அமைப்பில் புதிய தொழில் துவங்குவதாக இருந்தால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒருமுறை பரிசீலித்துக் கொள்வது நல்லது இறுதியாக நான்காவதாக மகர ராசி மகர ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுவோடு சேர்க்கப் பெறுகின்ற செவ்வாய் எதிரிகள் இல்லாத ஒரு நிலை போட்டிகள் புறாமைகள் இருந்தாலும் அவையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் துணிச்சல் வெற்றி இவையெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு அவற்றை மேலும் மேலும் பலப்படுத்தி செவ்வாயால் ஏற்படக்கூடிய யோகத்தை எல்லாம் லாபமாக மாற்றி மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது ஏழரை சனி நடந்து கொண்டுவதற்கால் யோகமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் வாகனத்தில் செல்லும் பொழுதோ எரிபொருளிலே அல்லது மின்சாரம் மற்றும் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கையாளுகின்ற பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் எதிரிகள் இல்லாத ஒரு நிலையாகவே இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கும் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிற குருவும் மேலும் மேலும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மகர ராசி அன்பர்களான உங்களுக்கு இருக்கிறது இந்த நான்கு ராசி அன்பர்களுக்கு பல்வேறு விதமான யோகத்தை செய்கின்றது மற்ற ராசிகள் சற்று எச்சரிக்கையாக விற்க வேண்டும் செவ்வாயும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது நல்லதல்ல அதுவும் வக்ர சனியாக இருப்பவர் செவ்வாயை பார்வை செய்வது இந்த நான்கு ராசிகள் யோகத்தை கொடுக்கின்ற அமைப்பில் மற்றவர்கள் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது இருப்பினும் நான் வணங்கும் குருமார்களும் நான் வணங்கும் சித்தர்மார்களும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் அனைத்து பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியிலே பல்வேறு விதமான நன்மைகளையும் யோகத்தையும் மேன்மையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்